வணக்கம். குக்கு சித்ரா சமையல் இன்னைக்கு சமையல் வீடியோங்க. ஒரு ஹெல்த்தியானங்க சம்பா கோதுமை வச்சு நானுங்க ஒரு பொங்கல் பண்ணியிருக்கிறேங்க. நான் பாருங்களேன், இது வந்து குக்கரில் ஈஸியாங்க, 10 நிமிஷத்தில் வந்துங்க இந்த பொங்கல் பண்ணிடலாங்க நம்ம. இது ஒரு ஹெல்த்தியான பொங்கலும் கூடங்கிறாங்க. இதுக்கு வந்துங்க நான் சைட் டிஷ் வந்துங்க தேங்காய் சட்னிங்க. நீங்கள் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாங்க, நல்லா டேஸ்டாக இருக்குங்க இந்த சம்பா பொங்கல் கோதுமை ரவைங்க. வாங்க, எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? சம்பா கோதுமை ரவா பொங்கலுக்கு வந்துங்க நான் 1 கப் வந்து நான் கோதுமை ரவா எடுத்துருக்குறேங்க. நான் அதே 1/3 பங்கு வந்துங்க நான் பாசி பருப்பு எடுத்துருக்குறேங்க. நான் இது நல்லா கழுவிங்க, தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்குறேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நான் அடுப்பில் வந்துங்க நான் 1 குக்கர் வச்சுங்க. அதில் வந்துங்க நான் 1-2 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. நான் இப்போ அதுலேயே வந்துங்க நான் 1 டீஸ்பூன் வந்து மிளகுங்க, 1 டீஸ்பூன் வந்து நான் ஜீரகங்க. இப்போ அது கூடவே நானுங்க நான் இஞ்சி பாருங்க நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருங்க. அப்படியே இந்த இஞ்சி இதெல்லாம் எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் நேரம் பொறிட்டுங்க. அப்படியே அதெல்லாம் வாசமாக இருக்குங்க நம்மளுக்கு பொங்கலுக்கு. மிளகா இஞ்சி இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க. அது கூடவே நான் கருவேப்பிலை தலைங்க, வரமிளகா 3ங்க, பாருங்க நான் முந்திரியும் போட்டேங்க. நான் இது ஆப்ஷன் தாங்க, ஆனால் பொங்கலுக்கெல்லாம் வந்துங்க போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்க. அதனால நான் வீடியோக்கோசம் நான் போடுறேங்க. நாங்கள் இப்போ நம்ம அந்த வச்சுருந்த பாசி பருப்பு போட்டுடலாங்களா? பாசி பருப்பு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிடலாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டுங்க. பாசி பருப்பு எண்ணெயிலேயே வறுக்கலாம். இப்போ அந்த ரவையும் போட்டுங்க நான் வறுத்துக்கலாங்க, கோதுமை ரவையுமே பாருங்க. அது கூடவே கொஞ்சம் நம்ம பெருங்காயம் இப்பவே போட்டுடலாங்க, போட்டுங்க. இது அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் அப்படியே வறுத்துடலாங்க பாருங்க. ஒரு பிஞ்சு வந்து நான் இதுலேயே மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க கோதுமை ரவையுமுங்க. இப்போ நம்ம அடுப்பில் சுடுதண்ணி நான் வச்சுருக்குறேங்க. நான் 1 கப்பு வந்து நான் கோதுமை ரவை போட்டேன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றுறங்க. நான் நல்லா சுடுதண்ணி தாங்க, நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சுடுதண்ணி ஊற்றிடுங்க. 1 கப்புக்கு நான் 4 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்குறேங்க. நான் இதுக்கு நம்ம தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடிங்க, 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம 3 சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க குக்கர். பாருங்க கேஸ் போயிடுச்சுங்க. பாருங்க நம்மளுடைய கோதுமை ரவா பொங்க கம கமனு வாசம் வருதுங்க. பாருங்களா நல்லா பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா பொங்கல் நல்லா கொல 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 கொலன்னு பாருங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஊற்றலாங்க. நீங்களுங்க இது வந்து செய்யறதுக்கு 10 நிமிஷம்தாங்க ஆச்சுங்க அந்த பொங்கல் செய்யறதுக்கு. அர்ஜென்டாங்க, நல்லா ஒரு ஹெல்த்தியானங்க பொங்கலுங்க, ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாங்க. கொஞ்சம் கூட பாருங்கள் அடியே பிடிக்கல பாருங்கள் இந்த பொங்கலுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.